வணக்கம். பெரும்பான்மையான பள்ளிகள் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகாக இப்பொழுதுதான் திறந்திருக்கின்றன. பள்ளிகள், கல்லூரிகள், மழலைகள் பள்ளிகள் உட்பட இப்பொழுது அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது என்ன சிக்கல் என்று நான் பார்க்கிறேன் என்றால், 2 ஆண்டுகள் வந்து பேண்டமிக் என்று சொல்லப்படுகிற இந்த இக்கட்டான சூழலில் இருந்து மாணவர்கள், குழந்தைகள் எல்லோரும் கடந்து இப்பொழுது பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கல்லூரிகளுக்கோ இல்லை பள்ளிகளுக்கோ இருக்கிற சிக்கல், ஒரு வருடம் முடிகிறது என்று சொன்னால் அந்த வருடத்தினுடைய முடிவில் தேர்வுகள் நடக்கும். அந்த தேர்வுகள் என்பது அந்த பாடத்திட்டத்தினுடைய ஒரு வருட தொடர்ந்து நடத்தப்படுகிற பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையிலான தேர்வுகளாக இருக்கும். இதன் காரணமாக பள்ளிகளிலே ஒரு அரசாங்க பள்ளியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கான அழுத்தங்கள், அதாவது பணி நிமித்தமான அழுத்தங்கள் அல்லது பாடத்திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கான அழுத்தங்கள் குறைவாக இருக்கலாம். தனியார் பள்ளிகளிலே இருக்கிற அந்த அழுத்தங்கள் வந்து கூடுதலாக இருப்பதாக நான் அதை உணர்கிறேன். ஒரு குழந்தையிடம் ஒரு வருடம் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அல்லது 2 வருடங்கள் தொடர்ந்து இடைவெளி விட்ட ஒரு பள்ளி மாணவனிடம் அந்த வருடத்தினுடைய முழு பாடத்தையும் அந்த 3 மாதங்களிலே முடித்து விடுகிற சூழலை உருவாக்குகிற நிலைமையில் நான் கவனிக்கிறேன். இப்பொழுது 2 நாட்கள் விடுமுறை, சனி ஞாயிறு விடுமுறை. அந்த விடுமுறைக்கு அடுத்து அவர் பள்ளிக்கு செல்கிற பொழுது ஒரு தமிழ் என்கிற ஒரு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொள்ள, ஒரு பாட புத்தகத்தை அவனிடம் ஒரு 20 பேஜ், அதாவது 20 பக்க 20 எண் பக்கத்திலிருந்து 80வது பக்க எண் வரை உள்ள பாடங்கள் அதாவது எக்ஸசைஸ் என்று சொல்லப்படுகிற தமிழ் பாடங்களை நீ வந்து அதை முழுமைப்படுத்தி, அதாவது அந்த பாடங்களை செய்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வீட்டு பாடத்தினை அனுப்பி கொடுத்து விடுகிறார் ஒரு மாணவனிடம். ஒரு குழந்தை, ஒரு 2வது 3வது 4வது படிக்கிற ஒரு குழந்தையிடம் இத்தனை ஒரு பலுவனை ஏற்றி விடுவது என்பது சரியான புரிதல் இருக்கிறதா, ஒரு குழந்தையை சார்ந்த புரிதல் இருக்கிறதா, அந்த குழந்தை எதிர்கொள்கிற அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்கிற புரிதல் இருக்கிறதா, எதிர்காலத்தில் அந்த குழந்தை அந்த படிக்கிற அந்த பாடம் எதிர்காலத்தில் வருகிற வகுப்புகளுக்கு அது உதவிகரமாக இருக்குமா, அல்லது ஒரு கடமைக்கு இந்த பாடத்திட்டம் முடிக்கப்பட்டது, இந்த குழந்தையும் அல்லது குழந்தைகளும் இந்த ஒரு வருட பாடத்திட்டத்தை இத்தனை காலகட்டத்துக்குள் நாங்கள் முடித்து விட்டோம் என்கிற ஒரு பார்வையை முன்னெடுப்பில் வைப்பதற்கான ஒரு பார்வையாக பார்ப்பதாம். அல்லது அரசாங்கமே இல்லை, இந்த வருடம் இவ்வளவுதான் நீங்கள் வந்து பாடத்திட்டங்களை நடத்த இயலுக்கான காலகட்டங்கள் இருக்கிறது என்பதால் இவ்வளவு பாடத்திட்டங்களை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள், அந்த பாடத்திட்டங்களில் மட்டும் இந்த இறுதி ஆண்டு கேள்விகள் கேட்கப்படும் என்கிறதாக சொல்லப்பட்டு, பிறகு அந்த வகுப்புகள் அந்த தேர்வுகள் முடிவு பெற்ற பிறகு அந்த விடுபட்டு போன பாடத்திட்டங்களை வேறு வகையிலான கூடுதல் வகுப்புகளையோ அல்லது அடுத்த ஆண்டு இந்த குழந்தைகள் போகிற பொழுது எது விடுபட்டு போன பாடங்கள் என்ற ஒரு பகுதியை மெதுவாக குறைந்தபட்சமாக அவர்களிடம் வந்து எடுத்து சென்று எதை அவர்கள் கற்காமல் விட்டு போனார்களோ அந்த பாடத்திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்தி அல்லது எவ்வளவு தூரம் அதை வந்து குறுகியதாக மாற்றி தேவையை மட்டும் அவர்களிடம் எடுத்து சென்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் நிறைய புரிதல் சிக்கல் இருக்கிறது. இந்த புரிதல் சிக்கலை அரசுகளும், அரசு பள்ளி நிறுவனங்களும், தனியார் பள்ளி நிறுவனங்களும், கல்வியாளர்களும், பிற சமூக அத்தனை செயற்பாட்டாளர்களும் இதை யாரும் பேச மறுக்கிறார்கள். பொதுவெளியில் இதை சார்ந்த எந்த விதமான புரிதல் கூட இல்லை. ஒரு 2 வருட காலங்கள் ஒரு பள்ளி கல்வித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக அந்த மாணவர்கள் படிக்க வேண்டிய வகுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல பள்ளிகளை விட்டு போயிருக்கிறார்கள். பல 12வது படித்து கொண்டிருந்த பெண்கள் திருமதிகளாகி இருக்கிறார்கள். பலர் பள்ளி, அதாவது ட்ராப் அவுட் என்று சொல்லப்படுகிற இடைநிறுத்தல் அதிகமாக இருக்கிறது. பல சூழல், அவர்களுடைய போக்கே மாறிப்போயிருக்கிற இதை கல நிலவரத்தை யாரும் முன்னிலைப்படுத்தவும் இல்லை. அதை சார்ந்து எந்த விதமான சிந்தனைகளும் இங்கே இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது நம்மை சுற்றி. ஸோ அதை சார்ந்த முன்னெடுப்புகள் அவசியமானதாக இருக்கிறது என்பதால் இந்த பதிவை நான் இடுகிறேன். நன்றி, வணக்கம்.